ஹாய் அரிவான், நான் ராம் பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கர்நாடகாவோட கேபிட்டல், உலகத்திலேயே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டச் கம்பெனியான டாம் டாம் டிராஃபிக் இண்டஸ் அப்படி அவங்க வந்து ஒரு ஜனவரி 2020 ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பெங்களூர் வந்து த மோஸ்ட் டிராஃபிக் கன்ஜஸ்டட் சிட்டி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, இந்த டிரைவர்ஸ் மற்றும் மோட்டரிஸ்ட்டு ரோட்டில் இருக்கிறவங்க அவங்களோட டெய்லி டைமில் வந்து 71% எக்ஸ்ட்ரா ட்ராவலிங் டைம் வந்து அவங்க பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. மற்ற சிட்டியில் ட்ராவல் பண்ணுறத விட கம்பேரிட்டிவாக பெங்களூரில் வந்து 71% அவங்க எக்ஸ்ட்ரா டைம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன காரணம், எதுக்கு வந்து பெங்களூரில் எப்போவுமே வந்து டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது? இன்றைக்கும் இல்லை, பல வருஷமாக வந்து பெங்களூரில் எப்போவுமே டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் மட்டுமே, உலகத்திலே வந்து ரொம்ப மோஸ்ட் டிராஃபிக் கன்ஜஸ்டட் சிட்டி வந்து பெங்களூர். ஸோ இது எதனால், இந்த காரணம், பெங்களூர் ஏன் இவ்வளோ கன்ஜஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ போகலாம். பெங்களூர் இந்தியாவோட சிலிகான் வேலி அப்படின்னு சொல்லி அறியப்படுது. அங்கே வந்து பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மட்டுமில்ல, நிறைய ஐடி செக்டர் கம்பெனிஸும் வந்து இந்தியாவில் பெங்களூரில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வந்து கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாலும் அங்கே வந்து நொட்டோரியஸான டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பெங்களூரில். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எக்கானமி வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு பெங்களூரில். அது மட்டும் இல்லை, ப்ரொடக்டிவிட்டி, மக்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது இதனால் வந்து என்னென்னா, டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்குது, பொழைப்பை தேடி வந்தவங்க பெங்களூரில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து பொல்யூஷனும் அதிகமாகுது, அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃபும் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது வந்து பெங்களூரோட டிராஃபிக் ஜாம் ஏற்படுத்தின ஒரு கண்டிஷனாக வந்து இப்போ இருந்துகிட்ருக்குது. பெங்களூரில் வந்து டிராஃபிக் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்படுது. முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா, பெங்களூரில் வந்து பாப்புலேஷன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது பாப்புலேஷன். தொடக்க காலத்தில் வந்து பெங்களூரை வந்து பிளான் பண்ணும்போது, பெங்களூர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிட்டியாக வந்து மாறும்னு சொல்லிட்டு இந்த அர்பன் பிளானர்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கல. இந்தியாவிலே வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் மெட்ரோ சிட்டியாக வந்து பெங்களூர் மாறி இருக்குது. அதாவது வந்து 2001 56 லட்சமாக இருந்த பாப்புலேஷன் 2011 87 லட்சம் ஆயிடுச்சு. அப்படின்னா பார்த்துங்க, டபுள் ஆயிடுச்சு விதின் ஒரு 10 வருஷத்தில் பெங்களூரோட பாப்புலேஷன். ஸோ அது மட்டும் இல்லை, பெங்களூர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து பல ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து படிக்கிறதுக்கான ஒரு சிட்டியாக வந்து திகழ்ந்துட்டுருக்கு. மற்றும்ல நிறைய பேர், நிறைய நியூ கிராஜுவேட்ஸ், நிறைய ஐடி படித்த கிராஜுவேட்ஸு இவங்கெல்லாம் வந்து பெங்களூரை தேடி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இதனாலே வந்து பெங்களூரில் பாப்புலேஷன் அதிகமாகுது. முக்கியமாக வந்து பக்கத்து ஸ்டேட்ஸான கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து பெங்களூருக்கு தேடி வராங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக. ஸோ மற்றும்ல நார்த் இந்தியாவிலேருந்தும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலேருந்தும் பெங்களூர் தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து பெங்களூர் வந்து கார்டன் சிட்டி, அங்கே வந்து கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அமைதியான சிட்டி, ரொம்ப இயற்கையாக இருக்கக்கூடிய சிட்டி. ஆனால் இப்போ இந்த டிராஃபிக் கன்ஜஷனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து குறைஞ்சிட்டே வருது, பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப புவராக இருக்குது. அதாவது வந்து நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அவங்க வந்து அர்பன் சிட்டி பிளானிங் பண்ணும்போது பெங்களூர் இவ்வளோ பெரிய சிட்டியாக டெவலப் ஆகும்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக அது மல்டிஃபோல்டாக வந்து டெவலப் ஆனனால இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க முடியும் மட்டும்தான். ரோடு, பெங்களூர் ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரொம்ப நேரோவாக இருக்கும். மற்ற சிட்டிஸு, மெட்ராஸ், ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி மற்ற மெட்ரோ சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது பெங்களூரில் இருக்கிற ரோட்ஸ் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ஸோ இதனால் வந்து டிராஃபிக் ஜாம் அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. மற்றும் இல்லை, பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் BMTC இவங்களோட பஸ்ஸஸ் வந்து பெங்களூர் சிட்டியில் இருக்கக்கூடிய பல ஏரியாஸை வந்து கவர் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. இப்போ 2019 ஒரு டேட்டா பிரகாரம் பெங்களூரில் வந்து 6500 to 7000 பஸ்ஸஸ் வந்து டெய்லி சிட்டியில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் கம்பேரிட்டிவாக மற்ற மெட்ரோஸை கம்பேர் பண்ணும்போது பெங்களூரில் வந்து நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் வந்து நிறைய ஏரியா வந்து கவர் பண்ண முடிய மாட்டேது, கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் மக்கள் வந்து ரொம்ப நேரம் காத்து நிற்க வேண்டியதாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில், 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து பஸ்ஸுக்காக காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பர்டிகுலர் ரூட்டில் போகிறதுக்காக. பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிக்ஷாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா, ஆட்டோ ரிக்ஷாஸ் வந்து மீட்டர்லாம் போட மாட்டாங்க, வாய் தோண ரேட்டை வந்து கேட்பாங்க. ஆக்சுவல் வேல்யூவோட 5 மடங்கு 10 மடங்கு வந்து அவங்க ஃபேரை வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்து ஆன்லைன் கேப் சர்வீசஸ், அப்புறம் வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வந்து டாக்ஸியாக ஓடுறது,
இந்த மாதிரி சர்வீசஸும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி பெங்களூரில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷனை உருவாகிறதுக்கு காரணங்களாக அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் பெங்களூரில் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை சுற்றுச்சூழலுக்கும் வந்து இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அதாவது டிராஃபிக் அதிகமானால் எக்கனாமிக் க்ரோத் அதிகாகும் அப்படிங்கிற ஒரு சைடில் வந்து ஒரு பக்கம் அது பார்த்தாலும், இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டும் ப்ரொடக்டிவிட்டி லெவலும் வந்து ரொம்ப குறையுது. அதாவது வந்து இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அவங்க வந்து நேரத்துக்கு வேலையில் எத்தாமல் இருக்கிறதும், அப்புறம் வந்து இந்த டயர்ட்னஸ்னாலையும் ஃபிசிக்கலாக வந்து டயர்ட் ஆகிடுவாங்க, அப்புறம் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து குறையுது அப்படின்றாங்க எம்ப்ளாயீஸு. இது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும் டைம் வந்து ஒரு ரிசோர்ஸ், டைம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து டிராஃபிக்கில் பல மணி நேரம் மாட்டிக்கிட்டால் இது வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்க முடியாமல் போயிடுது. ஒரு இன்டர்வியூவோ இல்லை வந்து ஒரு அட்மிஷனோ இல்லை வந்து ஈவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க கூட டைமுக்கு ஏற்ற முடிய மாட்டேது டிராஃபிக்னால். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து பெங்களூரில் இருக்குது. இது மட்டும் இல்லை, பல மணி நேரம் வந்து ஐடியிலும் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லையும் எம்என்சிஸ்லையும் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எப்படா வீடு திரும்புவோம் எப்படா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி திரும்பி வரக்கூடிய இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், இந்த டிராஃபிக்கில் மாட்டும்போது அவங்களுக்கு வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது, பயங்கரமாக அனாய் ஆகுது. அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து நிறைய அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்படுது. என்ன ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க அப்படின்னா, பெங்களூரில் வந்து 243 hours டிராஃபிக் கன்ஜெஷனால் டெய்லி பெங்களூரியன்ஸ் வந்து அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரோட்டில் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால் என்னென்னா, இண்டிவிஜுவல்ஸோட அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ஏர் பொல்யூஷன் மட்டும் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷனும் கூட ஏற்படுத்துது. அதாவது டிராஃபிக் ஆகும்போது என்னாகும், ஹார்ன் வந்து அடிப்பாங்க பேம் 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 பேம், இதனால் வந்து பயங்கரமாக நாய்ஸ் பொல்யூஷன் அதிகமாகுது. ஸோ இதனால் வந்து இண்டிவிஜுவல்ஸோட லைஃப் வந்து இம்பேக்ட் ஆகுது, ஹெல்த் குவாலிட்டி ஹெல்த் வந்து இம்பேக்ட் ஆகுது, சுற்றுச்சூழலே வந்து பாதிக்கப்படுது. டெல்லியும் வந்து இதே மாதிரி டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அவங்க வந்து இதை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தா, அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பக்கத்து சிட்டிஸான ஃபரிதாபாத், கோர்காம் இந்த மாதிரி சிட்டிஸ் வந்து அவங்க டைவெர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, டெல்லியை சுற்றி இருக்கிற சிட்டிஸ் டவுன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுனால டெல்லி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது, அப்போ டிராஃபிக் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. இதே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ண முடியாது, ஏன்னா பக்கத்து அக்கம் பக்கத்தில் வந்து பெங்களூரை சுற்றி வந்து பெரிய சிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அர்பன் சிட்டி பிளானர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெங்களூரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணாங்களே தவிர அது சுற்றி உள்ள சிட்டிஸை வந்து டெவலப் பண்ண விட்டுட்டாங்க. இதனால் பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ்ன்னு சொல்ல போனால் மேங்களூர், அப்புறம் பெல்காம், அப்புறம் மைசூர், இதெல்லாம் வந்து பெங்களூரில் இருக்கிற மாதிரியே ஒரு கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிஸு. ஆனால் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து தூர தூரமாக இருக்குது. பெங்களூரை சுற்றி வந்து டெவலப் பண்ண அளவுக்கு, பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு சிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதனால் என்னென்னா, பெங்களூர் சுற்றி வந்து ஒரு சிட்டியை டெவலப் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், இல்லை வந்து படிப்புக்கோ ஆகட்டும், வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ஆகட்டும், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், அவங்க வந்து பெங்களூருக்கு வெளியில் அவுட்டர் ஏரியாஸில் வந்து அவங்களோட கம்பெனிஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் செட்டப் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அர்பன் பிளானர்ஸ் வந்து பெங்களூரை சுற்றி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க பிளான் பண்ண, எப்படி மெட்ராஸ், பெங்களூர், டெல்லி, கல்கட்டா இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க சிட்டிஸை, அது மாதிரி பெங்களூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இந்த டிராஃபிக் கன்ஜெஷன்லேருந்து கொஞ்சம் குறைய முடியும். ஸோ இது மட்டும் இல்லை, மக்களோட கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் குவாலிட்டி லைஃப் ஸ்டைலும் குறையும், பொல்யூஷன் குறையும், நாய்ஸ் பொல்யூஷன் குறையும், ஏர் பொல்யூஷன் குறையும், ஹெல்த் கண்டிஷனும் நல்லாயிருக்கும். பெங்களூர் வந்து கொல்கட்டாவை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டாவில் வந்து அவங்க இஎம் பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியோட ஈஸ்டர்ன் சைடில் வந்து ஒரு பெரிய பைபாஸ் வந்து கட்டியிருக்காங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈஸ்ட் சைடு, கொல்கட்டா ஈஸ்ட் சைடை ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து அவங்க ரோடு கனெக்ட் பண்ணுறனால டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஏற்படுறதை வந்து இது தடுக்குது. அவுட்டர் ரோடு இருக்கிறனால, எப்படி மெட்ராஸில் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்கோ அதே மாதிரி கல்கட்டாலேயும் அவங்க வந்து பைபாஸ் ரோடு கட்டியிருக்கனால இது வந்து கன்ஜெஷனை வந்து குறைக்குது. ஸோ இதே மாதிரி பெங்களூரும் வந்து ஒரு ஐடியா பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது, பெங்களூரில் இருக்கக்கூடிய மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து முக்கியமான ப்ரைம் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி மெட்ரோஸை வந்து ஏற்படுத்தணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் கன்ஜெஷன் வந்து குறைக்க முடியும். ஸோ இதனால் வந்து அவங்க மட்டுமில்ல, பெங்களூர் வந்து நிறைய பில்டிங்ஸு, கனெக்ஷன்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளைஓவர்ஸ், பில்டிங் கனெக்டர்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சாங்க அப்படின்னா கன்ஜெஷனை வந்து நல்ல ரீதிக்கு வந்து குறைக்க முடியும். ஸோ டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து குறைக்கிறது என்ன தான் வந்து கவர்மெண்ட்டு, பெங்களூர் கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணாலும், ஒரு இண்டிவிஜுவலோட கையில் தான் வந்து அது முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, பேசிக்கான ஒரு ரோடு எட்டிக்யூட் வந்து
ஒரு ஒரு தனி மனிதனும் வந்து ஃபாலோ பண்ணாலே பெங்களூரில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்க முடியும். எப்படி? மெயினாக வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் எத்துறதுக்கோ இல்லை ஸ்கூல் எத்துறதுக்கோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கிறது. என்னென்னா எல்லோரும் என்ன வந்து நம்ம நினைக்கணும் அப்படின்னா, ஒரு மாற்றத்தை வந்து நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மகிட்ட இருந்து தொடங்கணும். சேஞ்ச் மஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அதனால் வந்து நம்மளே வந்து ஒரு மாற்றத்துக்கு வித்தாக இருக்கணும். ஸோ நம்மக்கிட்டேருந்து தொடங்கின ஒரு விஷயந்தான் வந்து இந்த உலகத்தை மாற்றணும் அப்படிங்கிறது எண்ணம் வந்து தனி மனிதர்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, டிராஃபிக்கை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மக்கள் முதல்ல வந்து அவங்களே வந்து டிராஃபிக் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சில பேசிக்கான ரோடு எட்டிக்யூட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே பெங்களூரில் இருக்கிற டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து குறைக்க முடியும். ஸோ இதில் வந்து முதல்ல தொடக்கமாக வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப்பாக நீங்கள் சாதாரணமாக வீட்டிலேருந்து கிளம்பக்கூடிய டைம்லேருந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் முன்கூட்டியே நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஏர்லியாக ஆஃபீஸ் எத்த முடியும், அந்தளவுக்கு டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அதே மாதிரி எல்லோரும் தனி மனிதர்கள் எல்லாமே தனித்தனியாக காரில் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு வந்து டிராஃபிக்கும் குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து அவங்க ஸ்டாஃபுக்கு தனித்தனியாக வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கார் கொடுக்கறத விட ஒரு மினி பஸ்ஸோ ஒரு வந்து கம்பெனி ஓன்டு பஸ்ஸோ வந்து ஒரு ஏரியாவுக்கு ஏரியா வைஸ் பஸ் விட்டாங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃபை கலெக்ட் பண்ணி ஒரு 25 பேர் 30 பேர் உட்கார மாதிரி ஒரு மினி பஸ் ஏற்பாடு பண்ணாங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் கார் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய இந்த டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து மேக்ஸிமம் குறைக்க முடியும். ஸோ கார் கொடுக்கலாம், ஆனால் வந்து அவங்க ஒர்க்குக்கு வந்து போகிறதுக்கு வந்து கம்பெனி யூஸ் பண்ணிங்க, மற்றபடி நீங்கள் பர்சனல் லைஃப்க்கு கார் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரே கொடுக்க வேணாம்னு நான் சொல்ல, ஆனால் டிராஃபிக்கை குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கம்பெனிஸை வந்து ஏற்படுத்தணும். ஸோ பெரிய பெரிய மாற்றங்கள் சின்ன சின்ன விஷயங்களும் தான் தொடங்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வேணும். ஸோ பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை வந்து கைகோர்த்து இந்த பெங்களூரை வந்து ஒரு டிராஃபிக் ஈஸ்ட்டுக்கான சிட்டியாக வந்து மாற்றுறதுக்கான முயற்சியில் வந்து பெங்களூரியன்ஸ் தான் இறங்கணுமே தவிர வெளியிலேருந்து வந்து யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. பெங்களூர் சிட்டி முனிசிபாலிட்டியோ இல்லை வந்து அர்பன் சிட்டி பிளானர்ஸோ என்ன தான் அவங்க வந்து முயற்சி எடுத்தாலும் இண்டிவிஜுவல்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ டிராஃபிக் கன்ஜெஷனை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து பெங்களூர் எடுத்தாங்கன்னா மறுபடியும் அந்த கார்டன் சிட்டி அப்படிங்கிற அந்த பேரை வந்து பெங்களூர் பெற முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இயற்கையாகவே வந்து பெங்களூருக்கு வந்து நல்ல கிளைமேட்டு, நல்ல வளம், க்ரீனரி எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ டிராஃபிக் ஏற்படுத்தி அதை ஹீட்டப் பண்ணுறாங்க. ஹீட்டப் பண்ணுறதுனால பெங்களூரோட அந்த இயற்கை வந்து அழிஞ்சு போகுது, என்விரான்மெண்ட்டுக்கே வந்து பாதிப்பு வருது. ஸோ இதான் வந்து இப்போ நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பெங்களூரில் வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஏற்படுறதுக்கான காரணங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பெங்களூர் இருக்கிறவங்களோட வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டான தகவல்கள் தெரியுது என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தில்தன் இஸ்லாம் சைனிங் ஆஃப். பை எவ்ரி ஒன், குட் நைட், தேங்க்யூ, டேக் கேர், பை.